தமிழ் அன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஜோதிடம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சமீப காலமாக அதிகமாக பேசப்படக்கூடிய அக்ஷய லக்ன பத்தாதி, அதாவது ஏஎல்பி அப்படிங்கிற முறையை வந்து நிறைய பேர் கற்றுட்ருக்காங்க. அதில் வந்து நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கலந்து இருக்குது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுருக்காங்க. அது சார்ந்து ஒருத்தர் தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். இவர் வந்து முறையாக பாரம்பரிய ஜோதிடம் கற்றறிந்தவர். அது மட்டும் இல்லாமல் நாடி ஜோதிடம், கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி இப்படின்னு நிறைய விஷயங்கள் கற்றுட்டு அதுக்கு அடுத்த முறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஏஎல்பி அஸ்ட்ராலஜியும் கற்றுருக்காரு திரு ஸ்ரீ குரு சத்யநாராயணா ஐயா. அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க அவங்கள சந்திக்கிறதுல. அதாவது ஜோதிட முறையில் வந்து நீங்கள் நிறைய முறைகள் கற்றறிந்திருக்கீங்க, கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி, நாடி ஜோதிடம் குறிப்பாக, அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய ஜோதிடங்கள்லாம் கற்றுருந்திருக்கேன். இந்த அக்ஷய லக்ன பத்தாதி அப்படிங்கிற முறைனா என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக விளக்குங்களேன். அக்ஷயம்னா வளருதல் சொல்லுவாங்க சார், அக்ஷய திருதியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்ஷய அக்ஷயம்னா வளருதல், லக்னம்னா உயிர், உயிரோடு கடந்த உடல் அப்படின்னு சொல்கிறது உண்டு. முறைனா பத்ததி அப்படின்றது முறை, ஓகேங்களா? அதாவது லக்னம் வளரும் அப்படின்னு சொல்கிறது தான் அக்ஷய லக்ன பத்ததி, ஓகேங்களா? இதனோட மீனிங் வந்து இதுதான். அதாவது இன்றைக்கி வந்து நிறைய முறைகள் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கேன், ஏன்னா நான் இருக்கிறது ஐடி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கேன். நான் ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டில் இருக்கோம் நம்ம. நான் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு லெட்டர் எழுதுகிறேன் அப்படின்னா என்னை பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஏன்னா நமக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, எல்லாமே மெயில் அனுப்புகிற டெக்னாலஜி இன்றைக்கி, ஓகேங்களா? அதே மாதிரி எல்லாமே வாட்ஸ்அப் அனுப்புகிறோம், கம்யூனிகேஷன் சிஸ்டமே மாறிடுச்சு, ஓகேங்களா? இன்றைக்கி உட்காந்து இன்லேண்ட் லெட்டரில் நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கேலி கூத்தாக இருக்கும், ஓகேங்களா? இன்றைக்கி இந்த வருஷத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது, ஓகேங்களா? இந்த வருஷத்துல திருமணம் நடக்குமா, இந்த மாசத்து சார், இந்த வருஷத்துல திருமணம் நடந்த, இந்த எந்த மாசத்துல திருமணம் நடந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி வந்து எல்லாருமே ஃபாஸ்டா இருக்காங்க, கேள்விகளும் அட்வான்ஸ்டா வருது. இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து டைரக்டா வந்து அஸ்ட்ராலஜி வந்து கேட்கறாங்க அப்படின்னா, டைரக்டா வந்து அஸ்ட்ராலஜி கேட்கறவங்களே கம்மி ஆக்சுவலா. இன்னைக்கு யூகேல இருந்து கால் பண்றாங்க, யூஎஸ்ல இருந்து கால் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்து அட்வான்ஸ்டா வளர்ந்து போச்சு. இன்றைக்கி உட்காந்து நான் வந்து பாரம்பரியம் படித்து நான் நாலு ரெண்டு வருஷம் கழித்து திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த அளவுக்கு டைமே இல்லை. இன்றைக்கி திருமணமே ஒரு மூணு நாள் நடக்கிற திருமணம், நான்கு நாள் நடக்கிற திருமணமே இன்னைக்கு ஒரு நாள் ஆஃப் டேயில் முடிஞ்சிச்சு, ஃபாஸ்ட்டாக ரிசப்ஷன் மட்டும் வச்சுட்டு கோயிலில் வந்து மண்டபத்தை பொறுத்துங்கிற மாதிரி கல்யாணமும் மாறிடுச்சு, எல்லா சிஸ்டமே மாறிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளாம் அப்டேட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால்தான் சார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பெல்லாம் டெவலப் பண்ணி உங்களுக்கு அந்த டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் இருந்து எட்டுன்னு வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி எட்டுன்னு வந்து விட்டுருக்காரு. ஓகே சார், இது நடக்கும். அதாவது ஒரு லக்னம் இருக்குது அப்படின்னா, இரண்டாம் பாவம் போகும்போது இவர் படிப்பார், மூன்றாம் பாவம் போகும்போது இவருக்கு திருமணம் நடக்கும், நான்காம் பாவம் போகும்போது ஏஎல்பி வந்து இவருக்கு வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் வருவார். இவர் அஞ்சாம் பாவம் போகும்போது குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வ புண்ணியம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வருவார். இந்த கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன், இந்த லக்னத்தில் ஏஎல்பி போகும்போது இதுதான் நடக்கும்ன்ற விஷயத்த கேள்விகள் முதற்கொண்டு எல்லாமே அதுலேயே இருக்குது அப்படின்றதான் ஏஎல்பியோட கிறிஸ்ப் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சென்டென்ஸ்னு சொல்லுவோம், ஓகே ஓகேங்களா? கிறிஸ்பான டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறது உண்டு, ஓகே. இந்த டைமில் இதுதான் நடக்கும் அப்படின்றது. அதாவது ஒரு ஒரு படிக்கிற பையன் வந்து திருமணம் பண்ணிக்க மாட்டான், வேலை தேட மாட்டான், ஓகேங்களா? அந்த வயசுல இதுதான் நடக்கும். சப்போஸ் அதையும் மீறி சில பேர் வர்றாங்க அப்படின்னா அங்க ஏதோ ஒரு சின்ன குளறுபாடுகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு நீங்க வந்து அக்ஷய லக்ன பத்ததி எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு அப்படின்றது மாதிரி. சார், இப்போ உங்க சாஃப்ட்வேர் பத்தி கேள்விப்பட்ட போதுதான் சொன்னீங்க, இதுல வந்து எக்ஸாக்டா டேட் அண்ட் டைம் முதற்கொண்டு இதுல சொல்லலாம், கல்யாணம் இந்த தேதியில் நடக்குங்கிறத கூட அக்யூரட்டாக கணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருங்க. ஸோ இந்த ஐடி கூட தொடர்பு இருக்கிறதுனால இந்த சாஃப்ட்வேருங்கிறது வந்து எந்த அளவுக்கு நுணுக்கமாக இருக்குது? நுணுக்கமான இந்த வருஷத்தில், அதாவது ஒரு லக்ன புள்ளி, ஓகேங்களா? புள்ளின்றது நட்சத்திர புள்ளின்னு சொல்லுவோம் நாங்கள். இந்த நட்சத்திர புள்ளி ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் தான் ட்ராவல் பண்ணோம் அப்படின்றத சொல்லுவோம், ஓகேங்களா? அந்த ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள்ன்றத வந்து நாற்பத்தஞ்சு நாள், அதாவது நாற்பத்தஞ்சு நாளாக டிவைட் பண்ணி நாற்பத்தஞ்சு நாளில் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதுலேயும் வந்து அஞ்சு நாளில் என்ன நடக்கும்னு சொல்லலாம். இதே மாதிரி கிறிஸ்பாக வந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வந்து இந்த டைம் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது எப்போவுமே வந்து எப்போவுமே அவங்க பர்த் டைம் கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்போது ஒருத்தருக்கு வந்து டெலிவரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்ட் டைம் வந்து கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும்.
அவங்களுடைய ஈவெண்ட்டை இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு அந்த ஈவெண்ட்டை 4-5 ஈவெண்ட் வாங்கிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி பர்த் அண்ட் கரெக்ஷன் எல்லாம் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். அதனால அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக வந்து இதில் கரெக்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியும். அதுதான் இதில் இருக்கிற கிறிஸ்பான ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு என்ன நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு என்ன நடந்தது போயிட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணி இதுதான் நடந்திருக்கோன்றத நம்ம ஈஸியாக நம்ம சொல்ல முடியும். இந்த விஷயம் வந்து வேற எந்த சாஃப்ட்வேர்ல இல்லை ஆக்சுவலாக. ஓகே, இது போய் பார்த்து நம்மளால சொல்ல முடியுமா, அந்த லக்ன புள்ளியை வச்சு அந்த லக்னாதிபதியை வச்சு நம்ம இந்த வருஷத்துல இது நடந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு எக்ஸாக்டாவே ப்ரெடிக்ட் பண்ண முடியும்ன்றதுதான் இந்த சாஃப்ட்வேருடைய ஸ்பெஷாலிட்டி. சார், ஜோதிடத்துக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, இன்னைக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்ளிகேஷன் அப்படின்னாவே வந்து அதுல வந்து நிறைய அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்களும் கூட இப்ப நிறைய விஷயங்கள் கற்றுருந்துருக்கீங்க, பாரம்பரிய ஜோதிடம் எல்லாம் பார்த்துருக்கீங்க. இதுல இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய சிறப்பு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, இல்ல இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியா மாத்தணும்னா என்ன அதை அப்டேட் பண்ணலாம்? இல்ல சார், எல்லாமே கிறிஸ்பா கொடுத்துருக்கார் சார். எப்படி என்ன, இப்போ வந்து நான் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கேன், நானா நடு ரோட்ல போயிட்டு அந்த பஸ் ஆக்சிடென்ட்ல மாட்டுறது ஒரு விஷயம், ஓகேங்களா? நான் ஓரமாக தான் போயிட்டு இருப்பேன், பஸ்ஸே வந்து என்கிட்ட வந்து மோதும். அப்போ எதனால அந்த ஆக்சிடென்ட் நடந்தது, நானா போய் மாட்டிக்கிட்டேன், ஒரு பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை வந்து என்னை நோக்கி வருதா அப்படின்ற விஷயம் முதற்கொண்டு இந்த சாஃப்ட்வேர்ல ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணி சார் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அப் டு டேட்டு அந்த 10 நிமிஷம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 10 நிமிஷம் வரைக்கும் எக்ஸாக்டாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுன்றது தான் என்னுடைய. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு அக்யூரசி இன்னைக்கு தேவைப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு யாரும் லெட்டர் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாமே கம்யூனிகேஷன் சிஸ்டமே ஃபாஸ்ட்டாக வேணும். நம்ம ஃபாஸ்ட்டாக வேணும்னும் போது நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த மாதம் இந்த மாதத்தில் திருமணம் ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம சில பேர் வந்து ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஷேர் மார்க்கெட்ல வந்து என்னைக்கு நான் சேல் பண்ணும், என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. சில பேர் வந்து கார் வாங்க போறேன், எந்த டேட்ல வாங்கலாம், நான் வாங்குவேனா, இல்ல செகண்ட் ஹேண்ட் வாங்கலாமா, டியூல வாங்கலாமான்லாம் கேக்குறேன். இது போல டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வருவாங்க. நீங்க அது மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கஸ்டமர்ஸ் எல்லாம் யாராவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோம். வித்தியாசமான குயரி ஏதாவது வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு சார். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸ் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஒரு ஒரு கஸ்டமர் வர்றாரு என்கிட்ட, நான் வந்து பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்றாரு என்கிட்ட. என்கிட்ட என்ன கேக்குறாரு, நான் வந்து பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நான் ஒரு 3 பிரான்ச் போட்டிருக்கேன், இன்னும் ஒரு 4-5 பிரான்ச் எக்ஸ்பேண்ட் பண்ணும். நான் என்ன சொல்றேன், ப்ரெடிக்ஷன் சொல்றேன்னா, இல்ல சார் உங்க நீங்க வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டீங்க, நீங்க வேலைக்கு போவீங்க, பிஸ்னஸ் நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்கன்னு சொல்றேன், ஓகேங்களா? இதை சொல்லி எதனால க்ளோஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா உங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்கு ஆல்ரெடி, ஓகேங்களா? அதனால வந்து நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அதனால க்ளோஸ் பண்ண சுச்சுவேஷன் வரும். நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா நிறைய வந்து பிரச்சனையில மாட்டுவீங்க. டாக்குமெண்ட் ஏதோ ஒன்று சைன் பண்ணிருக்கீங்க, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அவர் 2 மாசத்துல வந்து அவருக்கு இன்னொரு இடத்துல வேலை கிடைக்குது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில மாட்டுறாரு அவரு. யாரோ ஒருத்தருக்காக சைன் பண்ணிட்டு இவர் மாட்டிக்கிட்டார். இதெல்லாம் சைன் பண்ண விஷயங்கள் வந்து ஏற்கனவே நடந்து போச்சு, ஓகே ஓகே, ஓகேங்களா? அதனால மாட்டிக்கிட்டாரு. இந்த 3 பிரான்ச் போட்டாரு பாத்துங்க, 3 பிரான்ச் போட்டு ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாரு. ஆக்சுவலா அவருக்கு அப்பவே வந்து பாத்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் கடன், ஓகேங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டா வந்து என்ன பண்ண, க்ளோஸ் பண்ணிட்டாரு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நிக்கிறாரு. உங்களுக்கு வேலை வரும் சார், நீங்க வேலைக்கு போங்க அப்படின்னா வேலை வந்து வேலைக்கு போங்க, ஓகேங்களா? இந்த அளவுக்கு கிறிஸ்பா வந்து ஃபைன் டியூன் பண்ணி நம்ம சொல்ல முடியும். இப்ப நீங்க வந்து சார் ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க, அதனால இந்த ஸ்மார்ட் போன் ஆப் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல நிறைய ஜோதிடர்கள் ஏதோ ஒரு மூலையில நோட்டை வச்சுதான் பாத்துட்டு இருக்காங்க. அது போல இருக்க ஜோதிடர்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுமா, இல்ல அதை பார்த்தா புரிஞ்சுக்க முடியுமா அவங்களால? ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் சார். ரீசன் என்னன்னா, அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. அந்த இன்டர்ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில்
இருந்தால் உங்களுக்கு தெரியும். யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ்னால் அது ஈஸியாக வந்து நீங்கள் எப்படி ஒரு ஆப்பை வந்து மூவ் பண்ண முடியுமோ அந்த ஆப் மூவ் பண்ண மாதிரியே எல்லா விஷயத்தையும் பார்த்துடலாம் அப்படின்றது தான் விஷயம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு ரெண்டு ஸ்க்ரீனை தள்ளிங்களாவே எல்லா டீட்டெயில்ஸ் உங்களை கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியே நீங்கள் சொல்ல முடியுன்றது தான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இதுக்கு தனியாக வந்து நாங்கள் கோர்ஸ் நடத்தும் போதே வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்றோம் ஆக்சுவலாக. ஓ, எப்படி யூஸ் பண்ணணும்? இப்போ லாங்குவேஜ் ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? இது தமிழில் இருக்குமா இல்லை இங்கிலீஷில் இருக்குமா? இல்லை மாற்றிக்கலாம் சார், லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். தமிழ்லயே இருக்கு, எல்லா லாங்குவேஜ்ல மல்டிபிள் சவுத் ரீஜியன் லாங்குவேஜ்லயும் இருக்குல்ல? இருக்கு சார். ஓகே ஓகே, சோ அந்த ட்ரெய்னிங் கிளாஸ்ல நீங்க இதெல்லாம் கிளியரா கொடுத்துருவீங்க. கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்ன என்ன ஆப் இது எல்லாமே வந்து ஃப்ரீயா வந்து மக்களே பார்க்கலாம். ஏன்னா அது யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம். மக்களே இந்த ஆப்ல வந்து என்னென்ன இருக்கு, ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது கம்ப்ளீட்டா வந்து டவுட்ஸ் இருந்தா கூட அதுல பாத்துக்கலாம்.